இப்போ நம்ம பார்க்க போறது கமகமக்கும் அவியல் குழம்பு. அவியல் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், கருவேப்பிலை, அவரைக்காய், பீன்ஸ், காராமணி, பட்டாணி, தேங்காய், பச்சை மிளகாய். எல்லா காய்கறியும் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது ப்ரொப்போர்ஷன் எப்படி இருக்கணும்னாக்கா, இந்த பரங்கிக்காயும் பூசணிக்காயும் இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டி எவ்வளோ நறுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி மீதி எல்லா கறிக்காயும் இருக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், தேங்காய் ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி பத்தையாக வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அரிசி மாவு, தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த காய்கறியில் காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம், அதிகம் தேவைப்படுறவங்க அதிகம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கலருக்காக கொஞ்சம் நிறைய ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறியை இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம். குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி இந்த போட்டு வச்சுருக்கோம் இல்லையா உப்பு மஞ்சப்பொடி, இதை போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக விடும். அது வேகட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சி வச்சுருவோம். தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு மூடி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியை போட்டுடலாம். இது இப்போ நல்லா மைய தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். குக்கரை திறந்துடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை இந்த அடுப்பில் ஊற்றி வச்சிடலாம். இதை அரைச்சிட்டோம். இதை இதுக்குள்ள இந்த வெஜிடபிள் பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இதை கலரி கொடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை ஒரு 2 மினிட்ஸுக்கு கொதிக்க விடணும். அது அப்பப்போ இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லை. அதனால நான் அரிசி மாவே யூஸ் பண்ணல. அப்படி உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னு தோணுச்சுனாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற்றிடுங்க. ஒரு 2 மினிட்ஸு கொதிச்சடிச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தயிரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலரி விட்டுடணும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நியூட்ரிஷ்னல் ஃபுட். இவ்வளோ கறிகாய் போட்டிருக்கோம், இதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. இப்போ இதில் தாளிக்கணும், அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி அடுப்பில் போட்டு பற்ற வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை அப்படியே கூட ஊற்றிக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். வடிகட்டும். கடுகு வெடிச்சிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கருவேப்பிலையை போட்டுடுவோம். இதை அவியல் குழம்புல கொட்டிடலாம். கலரி கொடுத்துட்டோம்னா சுவையான அவியல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியல் குழம்புக்கு பப்படம் மட்டும் இல்லாமல் அப்பளம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். முருங்கைக்காய் துவையல், நெல்லிக்காய் துவையல், பருப்பு துவையல், இதெல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.
அதெல்லாம் தனித்தனி வீடியோவா போட்டிருக்கேன், அதை பார்த்து செய்யுங்க.